அன்பான துளாராசி என்பர்களே, துளா லக்னக்காரர்களே, தினபூமி நேயர்களே, தினபூமி சந்தாதாரர்களே, உங்கள் ராசிக்கு இந்த பிளவ வருஷம் தை மாதம்னு சொல்லக்கூடிய மகர மாதம் 14/1/2022 முதல் 12/2/2022 வரை உள்ளான 30 நாட்கள். அன்பர்களே, உங்கள் ராசியினுடைய 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு 4ல பகை பெற்று சூரியன் பிரவேசம் பிரயாணம் சனியோட சேர்ந்து பிரயாணம். ராசிக்கு 8ல ராகு, ராசிக்கு 2ல கேது. இது குடும்பத்தினுடைய சில விஷயங்களுக்கு சம்பந்தப்பட்ட வகையில் இந்த கிரக நிலை வேலை செய்யும். 2ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல இருந்து ஒரு 3 நாளில் 3ஆம் இடத்துக்கு போகுது. ராசிக்கு 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி, அதுவும் குடும்பம் சம்பந்தப்பட்ட கிரகமாக தான் வச்சுக்கணும். ராசிக்கு 12 புதன், 9 புதன். அவர் 3ஆம் இடத்துல வக்கரமாக இருந்து வக்கர நிவர்த்தியாகி திரும்ப 4ஆம் இடத்துக்கு போகிறது. உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்கரமாக இருந்து அப்புறம் வக்கர நிவர்த்தியாகி இருக்கிறது. சுக்கரன் எப்போவுமே எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி ஒரு சுபமான கிரகம். உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதுதான். இந்த துளாராசி எது எப்படி இருந்தாலும் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ளக்கூடிய அந்த துணிவும் துணிச்சலும் தைரியமும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏதாவது ஒரு குறையும் கண்டிப்பாக இருக்கும். அது மற்ற கிரகங்களுடைய பார்வையும் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையும். அப்போ சூரியன் சனியோட புதனும் சேரும் பொழுது புத ஆதித்ய யோகம் இருந்தாலும் சூரியன் பகை பெற்றுவதனால், 11ஆம் இடத்ததிபதி பகையாக இருக்கிறதுனால வரக்கூடிய நல்லதெல்லாம் கொஞ்சம் லேட்டாகும். அவ்வளோதான். உங்கள் ராசிக்கு அதிபதி சனி, உச்சாதிபதி சனி சொச்சேத்திரம் பெற்று மகரத்தில் இருக்கிறதுனால இந்த மகர மாதம் புண்ணிய மாதமாக, புனித மாதமாக, தர்ம மாதமாக மாறி. ஏன்னா உங்கள் ராசியை சனி பார்வை. அதே போல் குருவும் பார்க்குது. குரு உங்கள் ராசியை 9ஆம் இடத்தை பார்க்கறது, 5ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதும், 11ஆம் இடத்தை பார்க்கறதும் உங்கள் ராசியை பார்க்கறதும். ஆக இந்த பலன்களெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் எல்லா வயதுக்காரர்களுக்கும் சில அபரிமிதமான நல்ல வேலைகளை செய்யும். ஏன்னா கேந்திரத்தில் இந்த கிரகங்களில் இருக்கிறதுனால சுகஸ்தானம் வலுப்பெறும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி நானும் சொல்லிடுவேன். 20 வயது வரை உள்ள அனைத்து ஆண் பெண் நண்பர்களுக்கும் எண்ணம் செயலில் ஒரு ஜாலி, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும். மாதத்தினுடைய 4 நாட்கள் விடுமுறை நாட்களாக இருக்கா, அதனால் சந்தோஷமாக அப்படியே வச்சுக்கலாம். ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக வச்சுக்க வேண்டியதான் அந்த மாதத்தை. ஆனால் அடுத்தவர்கள் சொல் பேச்சை கேட்டு எந்த காரியங்களும் இந்த வயதுக்காரர்கள் செய்யக்கூடாது, அது அவங்களுக்கு தெரியாது. பெரியவர்களாக இருக்கக்கூடிய நம்ம தான் அவங்கள வழி நடத்தணும். துளாராசிக்கு அதிகமான கற்பனையும் உண்டு. ரிஷபராசி மாதிரி கற்பனையில் திளைக்கிறவங்களுக்கு நேரில் நடக்கிறதெல்லாம் கனவாக தான் தெரியும். லட்சியத்தோடு இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு கற்பனை கனவாகத்தான் இருக்கும். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. கையில் கிடைச்சாதான் அது சந்தோஷம்னு நம்ம நினச்சிக்கணும். இதை நான் எல்லா விஷயத்துக்கும் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். அனாவசியமாக ஒருத்தர் பேரில் ஆசைப்பட்டு அவங்க கிடைக்கலன்னா, நான் சொல்கிறது 23 வயது வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் சொல்கிறேன். அனாவசியமாக கற்பனை பண்ணி அவங்க கிடைக்கலங்கிறதுக்காக நம்ம தவறான பல விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ஆளாகக்கூடாது. அதே போல் தவறாக பழகக்கூடியவங்கிட்ட தவறாக பழக, தவறை தெரிஞ்சு விலகின் பார்வையிலேயே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் பார்வை தான் முக்கியம். பார்வையை வச்சே கணிச்சிடலாம். இது 35 வயசு வரைக்குமே சொல்லலாம். பெண்களுக்கு பார்வையிலேயே தெரிஞ்சுக்குவாங்க. ஆண்கள் தான் கொஞ்சம் வெகுளியாக இருந்துருவாங்க. பெண்களுக்கு ஆண்களுக்கு வித்தியாசம் உண்டு. இது பெண் ராசி, பெண் கிரகம், அது இது அப்படியெல்லாம் கணக்கு கிடையாது. ஆண்களுக்கு கற்பனை கற்பனையாக தான் இருக்கும். ஆனால் பெண்களுக்கு கற்பனையிலேருந்து நிஜம் தெரிஞ்சிடும். அதனால் எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை கொஞ்சம் வேக வேகமாக செய்யாமல் கொஞ்சம் நிதானப்படுத்தினாவே உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும். இது தத்துவமாக தான் சொல்கிறேன், ஜோசியமாக சொல்லலை. ஜோசியம் எடுத்தால் இதைத்தான் நான் சொல்கிறது. அவசரப்படாமல் இருந்தீங்கன்னா நல்லதே நடக்கும். 23 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அத்தனை ஆண் பெண்கள் அத்தனை பேர்களுக்கும், திருமணமாகாதவர்களுக்கு
திருமணத்துக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அமோகமாக இருக்குது. தாராளமாக நீங்கள் அதை வந்து கேட்கலாம், முயற்சி பண்ணலாம். வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க திடீர்னு அதிர்ஷ்டத்தோடு போய் எங்கேயோ போவாங்க, டக்குன்னு வரன் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க, டக்குன்னு பொண்ணை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அதனால் யார் போய் பார்க்குறாங்களோ அவங்கள நம்புங்க. எனக்கு அப்படி வேணும், இப்படி வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி தடங்கள் பண்ணக்கூடாது. வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே அப்படித்தான் சொல்லுது. இந்த குரு பெயர்ச்சி முடிகிற வரைக்குமே அப்படி தான் சொல்லுது. 33 வயசுக்கு மேலே கூட திருமணமாகாமல் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதத்தில் திருமணத்துக்குண்டான அபரிமிதமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் 40 வயசு வரைக்கும் விரதம், ஓயாத நதிகள் மூழ்கினும் விரதமெல்லாம் செய்யணும், எனக்கு ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் சில மாற்றங்கள் உண்டு. இதே காலகட்டம் 22 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, அதிர்ஷ்ட யோகங்கள், குடும்பத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஆதாயம், சொத்தை வித்தாவது தொழில் பண்ணுறது, இல்லை சொத்தை அடமான வச்சு ஏதாவது புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது, இல்லை நான் இதே தான் நான் செய்வேன், எனக்கு வேறு வேலை உத்தியோகத்துக்கு போக மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் இந்த சுப மாதத்திலே தை மாதத்திலே நடக்கும். இது தை அமாவாசைக்கு மேலே இதை நீங்கள் செய்ய, அமாவாசை வரைக்கும் செய்ய வேண்டாம். ஏன்னா வளர்விரை சந்திரன் உங்களுக்கு யோகம், தேய்விரை சந்திரன் உங்களுக்கு கொஞ்சம் அவயோகம். உணவு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள், நல்லா இருக்கும், புதுசாக கடையெல்லாம் ஆரம்பிக்கலாம், தொழில் பண்ணலாம், வீட்டிலேயே கேட்ரிங் பண்ணுறவங்களுக்கு, அது எந்த வயசாக இருந்தாலும் சரி. 40 வயசு வரைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு, கண்டிப்பாக. ஏன்னா உத்தரகாரகனாக இருக்கக்கூடிய அந்த குரு 5 இடத்தில் இருக்கிறதுனால, அவர் பார்க்கக்கூடியது உங்கள் ராசியை பார்க்குறதுனால, உங்கள் உடல் ரீதியாக, ஏன்னா ராசின்னா உடல், உங்கள் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை சிரமங்களும் வியாதிகளும் இல்லை ஏதோ தடங்கல்களும் நீங்கும். அது மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் சரி, இல்லை கடவுளை போய் வேண்டி விரதங்கள் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று உங்களுக்கு பலன் தரும். ஒரு குழந்தைய வளர்ந்தவங்க, ரெண்டாவது குழந்தை, ரெண்டு குழந்தையா ஒரு பெண்ணும் பண்ணா போச்சு, ஒரு ஆண் வேணுங்கிறவங்களுக்கான், ரெண்டு ஆணாக போச்சு ஒரு பெண் வேணுங்கிறவங்களுக்கு பெண், இதெல்லாம் கண்டிப்பாக சாத்தியம் உண்டு. 40 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் நினச்சதை கண்டிப்பாக செஞ்சிருவீங்க. வேலை மாற்றி போகணுன்னா போயிடலாம், கம்பெனி மாறணும்னா மாறிடலாம், இருக்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு பணி மாறுதல், பணி உயர்வு, சம்பள உயர்வுலாம் கூட கிடைக்கும். இது வரைக்கும் கிடைக்கல கூட இந்த மாதம் வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு கிடைக்கும், கவலைப்படாது. எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய வரம், கிடைச்சா கிடைக்கட்டும் கிடைக்காட்டா போட்டோம் அப்படிங்கிற நினைப்பே உங்களுக்கு வேண்டாம். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது, செய்யணும். ஏன்னா நான் தான் சொன்னேன், உங்களுடைய பார்வைக்கு வசியம் உண்டு, பார்வைக்கு வசீகரம் உண்டு, அதை நல்ல முறையில் பயன்படுத்துறது உங்களுடைய உயர்வு, உங்களுடைய பொதுவான குணம் நல்ல முறையிலே பயன்படுத்துங்க. கல்லை கூட நீங்கள் வித்தரலாம், கல் கூட இன்றைக்கெல்லாம் மார்பிள், டைல்ஸே எல்லாமே கல் தான், ஜல்லியெல்லாம் இன்றைக்கி எவ்வளோ விளைவிக்குது, அதெல்லாம் கூட கல் தான். கல்லை நீ தின்றாலும் செரிக்கின்ற நாளுதுன்னு சொல்லி அப்போ சொன்னாங்க. ஏன்னா அப்போ அந்த கல்லோட மதிப்பெல்லாம் தெரியாது, கல்லுன்னா இது கூட கல் தான், வைரம் கூட கல் தான். ஆனால் துளாராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே கல்லாக இருந்தால் கூட அந்த கல் கூட பெரிய மதிப்பு கூடாது அப்படின்னு கணக்கு, அது ஒரு உதாரணம். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு இதாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே போல் 30 வயசுக்கு மேலே இதுவரை காதலிலே இருக்கிறவர்களுக்கு காதல் மட்டுமே தான், சேர்ந்து கூட நான் சுற்றினதில்லை, ஃபோனில் மட்டும்தான் பேசியிருக்கிறவங்க கூட நேரில் பேசக்கூடிய வாய்ப்புகள் அதெல்லாம் கூட நடக்கும். இதில் சில நட்சத்திரங்கள், சில லக்னம் மாறி இருக்கிறவங்களுக்கு சுக்கரன் பவகிரகத்தோடு சேர்ந்திருக்கிறவங்களுக்கு தான் அந்த காதல் கைகூடாது, காதல் காதலாகவே தான் இருக்கும். அதே போல் துளாராசிக்கு இந்த 8 இடத்துல இருக்கிற ராகு மனைவியை கட்டப்படுத்தும், உடல்நிலை கொஞ்சம் பாதிப்புகள் வரும். அது யாருக்கு, 40 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு துளாராசி ஆணனுடைய மனைவிக்கு அந்த சிக்கல்கள்லாம் வரும்.
அவங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் மனம் வருத்தப்படக்கூடிய செயல். ரொம்ப பெரிய அளவுக்கு உடல்நிலை பாதிப்பெல்லாம் இருக்காது. திடீர்னு வயசாகிடுச்சு, 55 வயசாச்சு, கொஞ்சம் உடம்பு செல்லாமல் போச்சு. 60 வயசாச்சு, உடம்பு செல்லாமல் போச்சு. 45 வயசாச்சு, கொஞ்சம் உடம்பு செல்லாமல் போச்சு. புது புது வியாதிகள் எட்டி பார்க்கும், அதுவும் நடக்கும். இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கொஞ்சம் சில உடம்பில் இருக்கக்கூடிய சில சிக்கல்களை உருவாக்கும். 60 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு உறவின் முறையில் சில மாறுதல்கள்லாம் வரும். கூட பிறந்தவங்களால் இது வரைக்கும் அந்யோன்யமாக இருந்தவங்க கொஞ்சம் அந்யோன்யத்தை குறைச்சிட்டு உங்கள்கிட்ட சண்டை போடக்கூடிய சூழ்நிலை வரும். சொத்து பற்றி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், பாகப்பிரிவினைகள் இருந்தால், அதில் கொஞ்சம் சிக்கல்கள் வரும். அதெல்லாம் நீங்கள் சமாளித்து இப்போதைக்கு பேச வேண்டாம், நம்ம அப்புறமா பேசிக்கலான்னு தள்ளி போடுறது நல்லது. இந்த சூரியன் 5-7 வரும்பொழுது பூர்வீக சொத்துக்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். இல்லை, சண்டை சச்சரவு இல்லாமல் சமாதான முறையில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். புதியதாக வண்டி வாகனம் சொத்து வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இது உண்டு. இந்த மாதத்தில் ரொம்ப நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் இந்த மாதத்தில் நல்லதே நடக்கும். இது 66 வயசு வரைக்குமே சொல்லலாம். 45-26, 21 வயது இந்த வருட காலகட்டங்களில் இருக்கக்கூடிய அத்தனை வயதுடைய அன்பர்களுக்கும் சொத்து வாங்குவது, சொத்தை விற்பது, அதனால் லாபம் பார்ப்பதெல்லாம் நடக்கும். 66-73 வயது வரை உள்ள துளாராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. பெரியவர்களுடைய அனுசரணைங்கிறது உங்கள்கிட்ட இருந்து மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் நல்ல விஷயமாகவே எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லுங்கள், அது விஷயமாகவே நடந்துங்க. 73-83 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் பெரியவர்கள் தங்களுடைய உடல்நலில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். இந்த பனியில் இருக்கக்கூடியது, குளிரில் இருக்கக்கூடியது, வெளியில் வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு உங்களை வந்து கட்டப்படுத்திக்கிறதெல்லாம் தயவு செஞ்சு வேண்டாம். வாக்கிங் போகிறது நல்ல விஷயமாக இருந்தாலும் பல பேருக்கு அது வந்து ஒத்து வராது. இதை நான் ஒரு உண்மையை அடுத்த மாதம் இருக்கும்போது, அடுத்த மாதம் பதிவில் நான் சொல்கிறேன். இது ஏன் இந்த துளாராசிக்கு இந்த மாதிரி நடக்கும்னா, வாக்கிங்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் செட் ஆகும். அது என்ன காரணங்கிறத அப்புறம் நான் சொல்கிறேன். அதனால் அது கிரகங்கள், சில கிரகங்கள் வந்து அந்த இடத்துல உட்காரும்போது தான் அதனுடைய ஞானோதயம், அந்த தத்துவமெல்லாம் சொல்ல முடியும். நல்லதே நடக்கட்டும். இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் பல விஷயங்கள், வரவுகள் நல்ல முறையில் இருக்கும், செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கும், லாபம் அபரிமிதமாக வரும், செலவுகளும் கூட கொஞ்சம் வரும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும், கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. அதெல்லாம் நீங்கள் பார்த்து மனசில் வச்சு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நீங்களாக பார்த்து புரிஞ்சு செய்ய வேண்டியது, புத்தியை செலுத்தக்கூடியது. எந்த ஒரு சுகத்துக்காகவும் அவசரப்படாமல், எந்த ஒரு கட்டத்துக்காகவும் கட்டத்தை நிவர்த்தி பண்ணுறேன்னு சொல்லி அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இதில் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய சகோதர ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களும் அதே தான், சகோதர சகோதரிகளிடத்திலே அன்பு, பண்பு, பாசம் எவ்வளோக்கெவ்வளோ வைக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ இழந்த சொந்தங்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நல்ல விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும். அனுபவங்கள் அடுத்த மாதம் சந்திப்போம். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.